முப்பு என்பது சித்தர்கள் நமக்கு அருளிய மிக உயர்ந்த மருந்தாகும். கடல் நீரிலிருந்து கிடைக்கும் உப்புவை அதன் அசுத்தத்தை எல்லாம் நீக்கி அமிர்தமாக்கி மற்ற இரண்டு உப்புக்களோடு சேர்த்து செய்யப்படுகின்ற மரணத்தை தீர்க்கின்ற நமது அறிவை வளர்க்கின்ற மிக உயர்ந்த மருந்துதான் முப்பு ஆகும். இந்த மருந்தை முடிப்பதில் தற்சமயம் சீனிவாசன் சுவாமிகள் மிக உயர்ந்த தனது தொண்டை இதிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். வைத்திய சிரோன்மணியாகிய இவர் முப்புவினுடைய மேன்மை இன்னும் ஒளிவிடச் செய்வதற்காக பல்வேறு விதமான மருத்துவ பணிகளை நமக்காக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். பல்வேறு வியாதிகளையெல்லாம் மிகச் சுலபமாக தீர்க்கின்ற வைத்தியராக விளங்கக்கூடிய சீனிவாசன் சுவாமிகள் நமக்காக இந்த பணியை கடந்த 3 ஆண்டுகளாக செய்து வருகிறார். அதேபோல் என் மருத்துவ குருநாதராகிய பரசுராம சித்தரின் சிரஞ்சீவி புத்திரன் வைத்தியரத்தினம் சிவக்குமார் சுவாமிகளும் தன் பெரும் பங்கினை கடந்த 7 ஆண்டுகளாக ஆற்றி வருகிறார். அதேபோல நவரத்தின வைத்திய ராமகிருஷ்ண சுவாமிகளும் தன் பங்கை பெரும் பங்கை இதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். புளியங்குடியைச் சேர்ந்த வாழுகின்ற சித்தராகிய ரசவாத ரசமணி வித்தகர் சங்கரபாண்டியன் சுவாமிகளும் மேற்கொண்டு இதிலே இணைந்து தனது பங்கை ஆற்றி முப்புவை செய்ய இருக்கிறார்கள். இந்த முப்புவை முடிப்பதற்காக வான சாஸ்திரம் என்கின்ற மணியையும் மந்திர சாஸ்திரம் என்கின்ற மனோசாஸ்திரத்தையும் தெளிவாக கற்றிருக்க வேண்டும். 4448 வியாதிகளை தீர்க்கக்கூடிய மருந்தை தெரிந்திருக்க வேண்டும். இதுதான் மணி மந்திர ஔஷதம் என்பது. இதற்காக கொல்லிமலை, குற்றாலமலை, சதுரகிரிமலை, குடசாத்திரிமலை எல்லாம் சென்று பல இடங்களிலே பல யாகங்களையும் வழிபாட்டுகளையும் செய்து பாவங்களை நீக்கி சித்தர்கள் வாழுகின்ற இடங்களுக்கு சென்று வழிபாடுகளை செய்து இந்த மருந்தை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்து தவத்திலே இருந்து வருகின்றோம். இறைவனுடைய எல்லையில்லாத திருவருள் கருணையினாலே இந்த முப்பானது முடியும். உலகிலே எத்தனையோ பேர் முப்பை செய்கிற பொழுது இது ஒரு ரசவாத மருந்தாக நினைத்து தாழ்ந்த உலோகங்களை உயர்ந்த உலோகமாக்குவதற்காக முயற்சி செய்து தோற்றுவிடுவதுதான் அதிகம். தாழ்ந்த உலோகத்தை எது ஒன்று உயர்ந்த உலோகமாக சுத்தமாக மாற்றுமோ அதுவும் நம் உடம்பை மாற்றும் என்பதற்காகத்தான் இரசவாத சோதனையை இந்த முப்பினால் சித்தர்கள் செய்தார்கள். எது தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்தாக்குமோ நம்முடைய உடலையும் நீடிக்க செய்து உயர்ந்த தேகமாக்கி சுத்த தேகமாக்கும் என்பதற்காகத்தான் சித்தர்கள் இந்த முப்பினால் இரசவாதத்திற்கு சென்றால் ஒழிய பணம் பெறுவதற்கோ தங்கம் செய்வதற்கோ என்பதை அணிந்து கொள்ள வேண்டும். முப்பு என்கின்ற மருந்தானது முடிந்துவிட்டால் நமது வியாதிகள் தீர்வதோடு மட்டுமின்றி நம்முடைய இயற்கை மெய்ஞான அறிவு பெருகும். தவமானது சித்தியாகும். நோய்களை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் அற்புத ஔஷதமாக திகழ்வதுதான் இந்த முப்பு ஆகும். தாழ்ந்த உலோகங்களை செம்பு போன்ற உலோகங்களை உயர்ந்த உலோகமாக்குவதற்காக பல்வேறு சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு ஆசி செய்து வாழ்ந்த சித்தர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர்களும் நமக்காக தோன்றா துணையாயிருந்து இந்த முப்புவை சிறப்பாக முடிப்பதற்காக தோன்றா துணையாக இருந்து அருளிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த முப்புவுடைய செய்முறை விளக்கங்களை சித்தர்களுடைய அனுமதி இருக்கும் பொழுது மீண்டும் உங்களுக்கு தெளிவாக இந்த முப்புவை பற்றி உங்களுக்கு பதிவிடுகின்றோம். இன்னும் 1 அல்லது 2 ஆண்டுகளுக்குள்ளாக இது முழுவதும் முடிந்து ஒளி வீசக்கூடிய அற்புத முப்புவாக மாறும். எத்தனையோ பேர் முப்பு செய்கிறேன் என்று சொல்லி நரைதிரையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த முப்பு என்பது நரைதிரையை மாற்றக்கூடிய அற்புத மருந்தாகும். அப்படிப்பட்ட அற்புதமான குருமருந்து முடிவதற்காக சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் நமக்கு துணையாக இருக்கிறார்கள். 3 ஆண்டு காலம் தொடர்ந்து இதை உண்ணுகின்ற பொழுது நம்முடைய அசுத்த தேகத்தை மருள் தேகத்தை அருள் தேகமாக்கி சுத்த தேகமாக்கி நாம் நினைக்கின்ற எல்லாவற்றையும் அருளும். அப்படிப்பட்ட சிறந்த ஓர் முப்புவை பற்றி தெளிவாக வருகின்ற பகுதியிலே அடுத்த 4ஆம் பகுதியிலே சித்தர்கள் அனுமதியோடு தெளிவாக உங்களுக்கு விளக்குகின்றோம்.
அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும்.